சத்யா சிவலிங்கத்தோட ஜெராக்ஸ் காப்பி 2 ரூபாய்க்கு கேட்குறாப்புல எதுக்குன்னு தெரியல, அப்புறமா கொடுப்போம். ஸோ இங்கே மேட்ச் முடியும் போது அடுத்தடுத்த டீம் நீங்கள் ஃபீல்டிங் உள்ளே வந்துடுறாங்க, நம்மளுக்கும் ஒரு ரெஸ்ட்டே இல்லை. ஸோ அந்த மேட்ச் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மேக்ஸிமஸ் அவங்களுக்கும் கிளவையில் அவங்களுக்கும் மேக்ஸிமஸ் காசை வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்சுக்கும் 7 ஓவர், ஃபஸ்ட்டு 2 ஓவர் பவர் பிளே, 5 பால் கம்பல்சரி யூஸ் பண்ணும். கிளவையில் டீமுக்கான ஃபீல்டர்ஸ் எல்லாம் உள்ளே வந்துட்டாங்க. ஸோ மேக்ஸிமஸ் டீமுக்கான ஓப்பனிங் பேட்ஸ்மென்ஸ் தமிழ் அண்ட் சிவலிங்கம் உள்ளே வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. 2 பேருமே அவங்களோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச்சில் அந்தளவுக்கு ஆடலை. கண்டிப்பா அந்த வெறியில இருப்பாங்க. இந்த மேட்ச் கண்டிப்பா அடிக்கணும். உள்ளூர் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸோ திருப்பூர் மேக்ஸிமஸ் டீமில் நிறைய பேர் வந்து ஜெர்சி மாற்றிருக்கிறாங்க. எல்லோ ஜெர்சி, சென்னை ஜெர்சி என்னன்னு தெரியல. தமிழுமே இன்றைக்கி ஒயிட் டிஷர்ட் போட்டு வரல, அவரும் மாற்றிட்டு வந்துட்டாருங்க. ஸோ ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சிவலிங்கா ஆன் ஸ்ட்ரைக். ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால், லவ்லி பால். ஃபர்ஸ்ட் பாலை எடுத்துகிட்டு போய் யாக்கரில் போட்டிருக்காரு. தரமான ஒரு பாலிங்க, டாட் பால். ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறது புகழிங்க. ஸ்டார்டிங்லேருந்து பால் அப்படியே ஒரு மாதிரி கையில் கொண்டு போய் போடுவார். டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆக்ஷன். செகண்ட் ஒன் ஷாட், சான்ஸ் ஃபார் கேட்ச். கையிலே போயிருக்கு, நல்ல டேக்கனிங்க, லவ்லி டேக்கன். ஸோ 2வது மேட்சா சரியாக பெர்ஃபார்ம் பண்ணாமல் தன்னோட விக்கெட்டை லூஸ் பண்ணி வெளியே போகிறார் சிவலிங்கம் இங்கே. ஸோ லோட்டாஸ் போட்டு அந்தளவுக்கு ஆட முடியலன்னு நினைக்கிறேன் அவரால். ஸ்கூப் இல்லாத பேட்டை வச்சு என்னன்னு தெரியல. நியூ பேட்ஸ்மேனாக உள்ளே வந்திருக்காரு ஷங்கர். ஷங்கர் போன மேட்ச்சில் 2 டவுன் உள்ளே வந்தார், இந்த மேட்ச்சில் 1 டவுன்லேயே உள்ளே வந்திருக்காரு. ஸோ போன மேட்ச்சில் 1 டவுனில் காமராஜ் வந்திருந்தார். ஸோ போன மேட்ச்சில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணனால ஒரு இடம் முன்னேறி வந்திருக்காருன்னு சொல்லலாம். ஸோ மேட்சுக்கு ஏற்ற மாதிரி இறக்கி விட்டுருக்காங்க இங்கே சங்கரை. 7 ஏராக விக்கெட் போயிட்டனால. தேர்ட் ஒன் வெல் பிளேட். ரீசெண்டாக வந்த உள்ளே வந்த முதல் பாலே பேட்டில் ஆடி இருக்காருங்க, ஒரு சிங்கிள் ஓடி இருக்கிறாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் தமிழ் ஸ்ட்ரைக்கில். 4th ஒன் ஒரு இன்சைட் எட்ஜிங்க, குட் ஸ்டாப், சிங்கிள் அகெயின். ஓய்யோ ஏதோ ஒன்று வித்தியாசமாக ட்ரை பண்ண போய் பால் அந்த பக்கம் பிச்சுக்கிட்டு போய் 4 போயிருக்கு. ஏதோ ஒன்று ட்ரை பண்ணாருன்னு நினைக்கிறேன். ஸோ இலவசமாக 5 ரன் வந்திருக்கு பாலே போடாமல். லாஸ்ட் ஒன் போன பால் பேட்டில் போட்டு போயிருக்கு, எனக்கே சரியாக தெரியல. லவ்லி பால், ஒரு வைடியாக ட்ரை பண்ணியிருக்காருங்க, சிங்கிளிங்க. இதோட அந்த ஃபர்ஸ்ட் பவர் பிளேயர் முடியுது. 1 ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 7, 1 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க திருப்பூர் மேக்ஸிமம். செகண்ட் ஓவர் போடுறதுக்கு கார்த்திக் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் சங்கர் இருக்கார். கார்த்திக் டு சங்கர், ஃபர்ஸ்ட் பாலிங்க. நான் சைக்கிள் நிற்கிறவங்க கரெக்டாக ஸ்ட்ரைக்கிங்கில் ஒரு பேட்ஸ்மேன் மறைக்கிற மாதிரி நிற்கிறாங்க எல்லா மேட்சும். சரியா பாடல, அந்தளவுக்கு பால் போடலன்னு சொல்லலாம். வைடியாக்கரில் போட்டிருக்காரு, சிங்கிளிங்க. தேர்ட் ஒன் உடம்புல போட்டிருக்கு, லெக் பை, டாட் பால். 4th ஒன் அகெயின் டாட் பால் எடுத்து வந்து காலுக்குள்ளே போட்டிருக்காரு. அக்ராஸ் விட்டுனால மாட்டலன்னு சொல்லலாம், டாட் பாலிங்க. லாஸ்ட் 2 லோட்டாஸாகவே வாங்கியிருக்காருங்க. சான்ஸ் ஃபார் கேட்ச், நல்ல டேக்கனுங்க. ஸோ தமிழ் தன்னோட விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க. இந்த மேட்ச்லையும் தமிழும் சிவலிங்கத்துக்கும் சரியாக ஓட்டலை. நியூ பேட்ஸ்மேன் உள்ளே வந்திருக்காரு காமராஜ். ஸோ இவங்க 2 பேரும் தான் போன மேட்ச் செம்மையாக பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ணாங்க. இங்கே இந்த மேட்ச்சில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். லாஸ்ட் 2 பால்ஸ் மோர். பேட்டில் பட்டிருக்கா இல்லையான்னு தெரியல. குட் ஸ்டாப், பின்னாடி சிங்கிள். ஸோ ஜெகாக்கு அங்கே ஜெர்சி கொடுக்குறாங்க. 2 மேட்சில் 70 ரன் அடிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு பெஸ்ட் பேட்ஸ்மேன் சொல்லி ஒரு அரைக்குழி பந்து சரியாக டைம் பண்ணல, சிங்கிள். ஸோ 2 மேட்ச்லையுமே நல்லா பவுலிங் போட்டால் பவனுக்கு இங்கே பெஸ்ட் பவுலர் அவார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 2 பவர் பிளே ஓவருமே தாறுமாறாக போட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். இங்கே திருப்பூர் மேக்ஸிமஸ் வச்சு 10 ரனில் போட்டிருக்காங்க, 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ அகைன் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டால் புகழே வந்திருக்காரு இங்கே. தேர்ட் ஓவர் போடுறதுக்கு ஸ்ட்ரைக்கில் சங்கர் இருக்காரு. 1st ஒன் வெல் பிளேட். சாரி, அந்த பக்கம் போயிருக்கு பால், எங்கே போகுதுன்னே தெரியல. 2nd ஒன் குட் ஷாட். ஆஃப் சைடில் பாயிண்ட் தலைக்கு மேலே அடிச்சு விட்டுருக்காரு. ஆனால் மற்ற ஒரு பவுண்டரி வந்திருக்கு. ஸோ முதல் பவுண்டரியை பதிவு பண்ணுறாரு காமராஜ். இந்த இன்னிங்ஸில் முதல் பவுண்டரி காமராஜ் பேட்லேருந்து வருது. குட் ஷாட். மூணாவது ஓவரில் வருது பவுண்டரி. ரெண்டாவது பவுண்டரி. ஃபஸ்ட்டு ஓவரில் பால் பேட்டில் படாமல் ஒரு பவுண்டரி போச்சுன்னு சொன்னால் பேட்டில் பட்டு தான் போயிருந்துச்சு. அது ஒரு பவுண்டரி, இது ஒரு பவுண்டரி. ஸோ ரெண்டு பவுண்டரி வந்துமே ஸ்கோர் அந்தளவுக்கு போகலன்னே சொல்லலாம். ஃபோர்த் ஒன் வெல் பிளே. தேர்ட் ஒன். ரெண்டு ரன் ஓடி எடுக்கிறாங்க. ஸோ இவங்க போன மேட்ச்லேயுமே நிறைய 2-2 ஓடி புறக்கி எடுத்தாங்க. ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸ் அதிகமாகவே இருந்துச்சு. நல்ல ஃபிட்னஸான பிளேயர்ஸ் ரெண்டு பேருமே கூட. ஃபோர்த் ஒன் வெல் பிளேட். ஒரு மிஸ்ஃபீல்டிங்க. இங்கே ரெண்டு ரன் ஓடலை. சிங்கிள். லாஸ்ட் 2 மோர். போன மேட்சில் சங்கர் மட்டும் 34 ரன் அடிச்சிருந்தார். முதல் பெரிய 6 சங்கர் பேட்ல இருந்து வருது. போன மேட்ச்லயும் சங்கர் பேட்ல இருந்து தான் முதல் பெரிய 6 நம்ம பார்த்தோம். வெல் பிளேட். ஸோ பவர் பிளே ஓவர்ஸை 10 ரனில் போட்டாங்க. இந்த ஓவர் பவர் பிளே முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஓவரில் ஒரு 4 ஒரு 6 வந்திருக்கு தெளிவாக. லாஸ்ட் ஒன்று நினைக்கிறேன். ஸ்லோயராக ஃப்ளைட் பண்ணி தூக்கி போட்டிருக்காரு. உடம்புல பட்டிருக்க லெக் பை அங்கே மிஸ்ஃபீல்டு பண்ணி சான்ஸ் ஃபார் 2. சிங்கிள். இதோட ஓவர் முடியுது. மூணு ஓவர் முடிஞ்சு. ஸ்கோர் 25. இந்த ஒரு ஓவரில் மட்டும் 15 ரன் வந்திருக்கு. 2 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. நியூ பவுலர் கருப்பு ஸ்டார்ட் பண்றதுக்குள்ள போட்டார் பாலை. ஃபர்ஸ்ட் பால் இங்கே ஒரு சிங்கிள் வந்திருக்கு சங்கர் பேட்ல இருந்து. ஸோ ஃபர்ஸ்ட் பால் சங்கர் பேட்ல இருந்து ஒரு சிங்கிள் வந்திருக்கு. செகண்ட் பால் இங்கே பவுலர் கருப்பு. குட் ஷாட். சான்ஸ் ஃபார் கேட்ச். லவ்லி டேக் அண்ட் லைன்ல வச்சு பிடிச்சிருக்காங்க காமராஜோட விக்கெட்டை. மூணாவது விக்கெட்டை லூஸ் பண்றாங்க திருப்பூர் மேக்ஸிமஸ். இங்க நல்ல டேக் அண்ட். நியூ பேட்ஸ்மேன் அஜித் வந்திருக்காரு உள்ள. 3 டவுன்ல. தேர்ட் ஒன் சிங்கிள். ஸோ சங்கர் 6 அடிச்சா 200 சொல்லியிருக்காங்க. விக்கெட் எடுத்தா 500 சொல்லியிருக்காங்க. குட் ஷாட். சான்ஸ் ஃபார் கேட்ச். நல்ல டேக். நீங்க போன பால் தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த பால் விக்கெட் எடுத்தா 500, 6 அடிச்சா 200 சொல்லி விக்கெட் எடுத்துட்டாரு. ஸோ 500 இங்கே கருப்புக்கு போகுது. நல்ல டேக்கை நீங்கள் ஸ்ட்ரைட்டில் லாங் ஆனில் வச்சு பிடிச்சிருக்காங்க. 4வது விக்கெட்டை லூஸ் பண்ணுறாங்க திருப்பூர் மேக்ஸிமஸ். நியூ பேட்ஸ்மேன் முகியன் உள்ளே வந்திருக்காரு 4th டவுனில். ஸோ சங்கர் காமராஜ் 2 பேர் விக்கெட்டுமே எடுத்துட்டாங்க. இங்கே வெல் பிளேட். கீழாடி இருக்கார் தரையில். நல்ல ஃபீல்டிங் இங்கே. சிங்கிள் இங்கே. நெக்ஸ்ட் பால் டாட் பால். 4 ஓவர் முடிஞ்சு. ஸ்கோர் 28. 4 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க திருப்பூர் மேக்ஸிமஸ். ஸோ இது ஒரு நல்ல கம்பேக்கிங் ஓவர் அமைஞ்சிருக்கு. இந்த ஓவர் போட்டு 3 ரன் கொடுத்து 2 விக்கெட்டை பிடிச்சி கொடுத்துருக்காரு கருப்பு. நல்ல ஒரு கம்பேக்கிங் ஓவர்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒன் சிங்கிள். ஸோ ஜான்டி வந்திருக்காரு இங்கே 5வது ஓவர் போடுறதுக்கு. ஜான்டி ஸ்ட்ரைக்கில் அஜித் இருக்காரு. செகண்ட் ஒன் சரியா பாடல. ஒரு டாப் ஏ சான்ஸ் ஃபார் கேட்ச். எங்கேயோ ஒரு ஸ்டாப்ல த்ரோ தூக்கி நல்லா பேக்கப் அங்கே 2 ரன் ஓடி இருக்கிறாங்க. சரியா பாடல. இங்க ஒரு மிஸ்ஃபீல்டு. அகைன் 2 ரன் ஓடி இருக்காங்க. ஃபோர்த் ஒன் ஒரு ஃபுல் டாஸ் டைமிங் இல்ல. சான்ஸ் ஃபார் 6. சோ அஜித்துக்கெல்லாம் உடம்பு லைன்ல ஃபுல் டாஸ் போட்டா இப்படிதான் இருக்கு ஒரு ரிசல்ட். சோ 2வது பெரிய 6 இந்த இன்னிங்ஸ்ல. அஜித் கணக்குல முதல் பெரிய 6. நெக்ஸ்ட் ஒன் Again, ஒரு அரக்குளி பந்து. Again, punched off back to back. ஆறு இங்க அஜித் பேட்ல இருந்து. சோ டீம் சரிவுல இருந்து மீட்டிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். முதல் 4 ஓவர் 28 ரன் போன நிலைமையில இந்த ஓவர்ல பேக் டு பேக் ரெண்டு ஆறு வந்திருக்கு அஜித் பேட்ல இருந்து. அவருக்கு ரெண்டு ஏலனி போக போகுது. ஒரு ஓவர் 6க்கு ஒரு ஓவர் ஏலனி. Last two நினைக்கிறேன். Again, ஒரு full toss gapல போயிருக்கு. Chance for boundary இங்க. Yes. Coversல ஒரு boundary போயிருக்கு. So போட்ட பேஸுக்கும் போட்ட டாஸுக்கும் தான் இங்க பிச்சிட்டு போயிருக்குன்னு சொல்லலாம். ஆஃப்ல அவர் எக்ஸாக்ட்டா பிளேஸ் பண்ணலனாலும் ரிசல்ட் இங்க பவுண்டரி. So 49 ரன் இங்க 5 ஓவர் முடிவுல. இந்த ஒரு ஓவர்ல மட்டும் 21 ரன் வந்திருக்கு. Again, ஒரு கம்பேக்கிங் ஒரு பட்ட கருப்பு வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்ல முகிலன் ஃபர்ஸ்ட் பாலிங்க. நல்ல ஷாட் லாங் ஆஃப்ல கையிலே போயிருக்குன்னு நினைக்கிறேன். நல்ல டேக்க நீங்க கதிர். இவர் வரும்போதெல்லாம் பிரேக் த்ரூ கண்டிப்பா நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். நியூ பேட்ஸ்மனா பாலா உள்ள வந்திருக்காரு. ஸோ பேட்டிங்ல என்ன பற்றி பிரச்சனையே இல்லை போல மேக்ஸிமஸ்ல. பிக் ஹிட்டர் பாலா ஸ்ட்ரைக்ல. ஸோ இந்த ஓவரில் முதல் பாலே ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு கருப்பு. செகண்ட் பாலிங்க அஜித் ப்ரோ கொஞ்சம் தள்ளி நின்னா நல்லா இருக்கும். ஆஹா கேட்டுருச்சு போல. ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. சான்ஸ் ஃபார் ரன் அவுட். ஐயோ படல. சிங்கிள். அகெயின் அஜித் ஸ்ட்ரைக்ல. டாட் பால். சோ முதல் பாலே விக்கெட் வந்துச்சு. அடுத்த பால் ஒரு சிங்கிள். இந்த பால் ஒரு விக்கெட். சாரி இந்த பால் ஒரு டாட் பால். மொதல் 3 பாலை ஒரே ரன்ல போட்டுருக்காரு ஒரு விக்கெட்டோட. சரியா பாடல நினைக்கிறேன். சான்ஸ் ஃபார் கேட்ச் கையிலே போயிருக்கு. ட்ராப் பண்ணியிருக்காங்களா தெரியல. கேட்சை மிஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு சிங்கிள் இல்லைனா இந்த ஓவரில் இன்னொரு விக்கெட் கிடச்சிருக்கும். லாஸ்ட் 2 மோர். ஓய்யோ சரியான சுத்து. சரியா படல. டாட் பால் அகெயின் இந்த ஓவரில். ஸோ ஃபர்ஸ்ட் 5 பாலையும் வேற லெவலில் போட்டிருக்காரு. இம்ப்ரெசிவான ஒரு ஓவர் போட்டுட்டு இருக்காரு கருப்பிங்க. போன ஓவரையும் நல்லா போட்டார். 3 ரனில் விக்கெட்டும் எடுத்து கொடுத்தாரு. லாஸ்ட் 1 மோர் இந்த ஓவரில் பட்டிருக்கா. சரியா ஓய் தட்டிருக்காங்க உள்ள. ரெண்டு ரன் ஓடி எடுக்கிறாங்க இங்க. உண்மையிலே சிக்ஸை சேவ் பண்ணிருக்காரு. ஜம்ப் பண்ணி தடுத்திருக்காரு இங்க. தரமான ஒரு ஃபீல்டிங் நண்பர். இங்கே கேமரா இருக்கிறதுனால நம்ம அந்த அளவுக்கு எடுக்க முடியல. ஆறு ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 52. 4 ரன் சரி 4 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஓவரையும் 3 ரன்ல போட்டிருக்காருன்னு சொல்லலாம். ஸோ தன்னோட ஃபர்ஸ்ட் ஓவரையும் சரி இந்த ஓவரையும் சரி 3 ரன்ல போட்டு விக்கெட்ஸ் நிறைய எடுத்து கொடுத்துருக்காருங்க கருப்பு. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போடுறதுக்கு ஆதி வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்ல அஜித் இருக்காரு. கடைசி ஒரு ஓவர் இருக்கு. எவ்வளோ ரன் அடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். மினிமம் ஒரு 15 ரன் ஆடுறாங்களா பார்க்கலாம். சரியா பாடல இங்க டாட் பால் இங்க. செகண்ட் 1 ஒரு ஓவர் பிச்சிட்டு பால். சான்ஸ் ஃபார் 6. சோ இந்த இன்னிங்ஸ்ல 3வது 6 அஜித் பேட்ல இருந்து வருது. குட் ஷாட். தேர்ட் பாலிங்க அஜித் மட்டும் இந்த மேட்ச்ல 3 சிக்ஸ் அடிச்சிருக்காரு. லெக் ஸ்டம்ப்ல ஸ்ட்ராங். எல்லா சிக்ஸும் அந்த பக்கமே போயிருக்கு. லவ்லி பால் எடுத்துட்டு போய் யாக்கரந்திர போட்டிருக்காரு. நல்ல ஒரு கம்பேக். கம்பேக்கிங் பால்னு சொல்லலாம். 4th 1 சரியா பாடல நினைக்கிறேன். சான்ஸ் ஃபார் 2. ஒரு ரன் தான் ஓடி எடுத்திருக்காங்க. சிங்கிள். லாஸ்ட் 2 மோர். சரியா பாடல ஒரு டாப் ஏஜ். சிங்கிள். ஸோ லாஸ்ட் 1 பால் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். ஸ்ட்ரைக்கில் 3 சிக்ஸ் அடிச்சு அஜித் இருக்காரு. ஸோ 6ஓட முடிக்கிறாரான்னு பார்க்கலாம் இன்னிங்ஸை. ஷார்ட் செம்ம ஹைட்டு போயிருக்கு. நடுவில் விழுதுன்னு நினைக்கிறேன். சான்ஸ் ஃபார் 2. பாலா விழுந்துட்டாப்ல கீழே. ஸோ இங்கே 2 ரன்னோட முடிக்கிறாங்க இந்த இன்னிங்ஸை. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடியுது இதோட. ஸோ 7 ஓவருக்கு 62 ரன் ஆடி இருக்காங்க. திருப்பூர் மேக்ஸிமஸ் 63 ரன்னை டார்கெட்டாக செட் பண்ணுறாங்க இங்கே கிழவையில் அணிக்காக. ஸோ மேக்ஸிமஸ் டீமை 7 ஓவருக்கு 62 ரிஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கிறது உண்மையிலே நல்ல போலிங் நினைப்பே சொல்லலாம். ஸோ திருப்பூர் மேக்ஸிமஸ் இங்கே 7 ஓவருக்கு 63 ரன் டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு உள்ளே வந்துட்டாங்க. So Kilaveli team opening batsmans Polidipatti Satish and John T. ரெண்டு பேர் உள்ள வந்துட்டாங்க. புழுதிப்பட்டி சதீஷ்க்கு அடிக்கக்கூடிய ஒரு ஆறுக்கும் 300 ரூபா சொல்லியிருக்காங்க. ஸோ 5 சிக்ஸ் அடித்தாலே 1500 ரூபா ஆகி போச்சு. ஸோ புழுதிப்பட்டி சதீஷ் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச்சில் ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக ஆடி கொடுத்தாரு. இங்கே என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். 42-63 அடிக்கக்கூடிய டார்கெட்டு தான். ஒரு 3 பால் அடித்தா போதும். 42 பாலில் என்ன செய்கிறாருன்னு பார்க்கலாம். சதீஷ் ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறதுக்கு அருண் ஆண்டர்சன் வந்திருக்கிறாருங்க. அருண் ஆண்டர்சன் டு சதீஷ் ஃபர்ஸ்ட் பாலிங்க. சரியா பாட்டில் ஒரு பாட்டமில் பட்டிருக்கு. சிங்கிள் ஃபர்ஸ்ட் பால் இங்கே ஒரு ஓவர் ஸ்டெப், நோ பால். ஸோ ஃப்ரீ ஹிட்டிங்க. ஜான் டி இருக்கார் ஸ்ட்ரைக்கில் ஃப்ரீ ஹிட் பாலை ஃபேஸ் பண்ணுறதுக்கு. ஃபர்ஸ்ட் பால் 3 பால் சூப்பராக போட்டிருக்காரு. இந்த ஃப்ரீ ஹிட் பாலை டைரக்ட் ஹிட் பண்ணிருக்கீங்க, ஆனால் அவுட் இல்லைன்னு சொல்லியிருக்காரு அம்பையரிங்க. செகண்ட் பால் லவ்லி பால் எடுத்துகிட்டு போய் தரமான ஒரு வைட் ஏக்கரில் போட்டிருக்காரு. டாட் பால். தேர்ட் ஒன் ஒரு ஒயிட் பாலிங்க. லவ்லி பால் டாட் பாலிங்க. போன பால் ஒரு ஒயிடாக இருந்தாலும் இந்த பால் டாட் பாலாக போட்டிருக்காரு அருண் ஆண்டர்சன். நெக்ஸ்ட் பால் ஓய்யோ 2 கால் நடுவில் போய் ஆஃப் ஸ்டெம்ப் கிட்டே குத்திருக்கு. லாஸ்ட் 2 பால்ஸ் மோர். அருண் ஆண்டர்சன் செம்ம வேகமாக போட்டுக்கிட்டு இருக்கார் பாலை. லவ்லி பால் அகைன் ஒரு ஜாக்கர் லென்த், அகைன் ஒரு டாட் பால். கரெக்டாக சொன்னாங்க, எந்த நிலைமையிலுமே மேட்சை மாற்றிடுவார் சதீஷ், அதனால் அவர் டாட் பால் மெயின் பண்ணவே மாட்டாங்க. நிறையா பால்ஸ் இருக்குது அவர் ஆடுறதுக்கு. லாஸ்ட் 1 பால் மோர் ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓவரில். நல்லா ஷார்ட் பேட்டில் பட்டிருக்கு. சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரி. எஸ் பவுண்ட்ரி போயிருக்கு. ஸோ முதல் பவுண்ட்ரியை பதிவு செய்கிறார் இங்கே சதீஷ். குட் ஷாட். ஒரு ஓவர் முடிஞ்சிருச்சு. ஸ்கோர் 8 விக்கெட் லூஸ் பண்ணுற கிளவயல். செகண்ட் ஓவர் போடுறதுக்கு கவி வந்திருக்காரு. வேரியேஷன் கவி. போன மேட்ச்சில் சுற்றி விட்டார் பாலை. ஆடுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு திருகல் லெக் ஸ்பின் வேரியேஷன். சிங்கிள். செகண்ட் ஒன் இறங்கி போனதுக்கு பேட்டில் பட்டிருக்கு. குட் ஸ்டாப்பிங்க பாலா. ஐயோ ரன் அவுட் மிஸ்ஸிங்க. சிங்கிள். தேர்ட் ஒன் ஓய்யோ எடுத்துகிட்டு போய் யாக்கர்லேருந்து 2 காலுக்கு நடுவில் போட்டிருக்காரு. டாட் பால். ஃபோர்த் ஒன் ஒரு டாப் ஏஜ் நைஸ் டேக்கனாங்க கீப்பர் தமிழ். ஸோ முதல் பிரேக் த்ரூ எடுத்து கொடுத்துருக்காரு கவி. நல்ல பவுலிங். நியூ பேட்ஸ்மேனாக உள்ளே வந்திருக்காரு கருப்பு. பவுலிங்கில் ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருந்தார். இங்கே பேட்டிங்கில் என்ன செய்யலான்னு பார்க்கலாம். கவி பாலை திருப்புன்னு திருப்பிக்கிட்டு இருக்காருங்க. தெளிவாக எடுத்து வந்து 2 கால் நடுவில் யாக்கர்லேருந்துலேயும் போகிறாரு. ஒரு பிரேக் த்ரூவும் எடுத்து கொடுத்துருக்காரு. லாஸ்ட் 2 பால்ஸ் மோர் நினைக்கிறேன். வெல் பிளே. சிங்கிள். லாஸ்ட் 1 மோர் அப்படின்னு நினைக்கிறேன். ஒயிட் நோ பால் கொடுத்துருக்காங்க இங்கே. ஓவர் ஸ்டெப் நோ பால் நினைக்கிறேன். ஸோ இந்த பால் ஒரு ஃப்ரீ ஹிட் பால். லாஸ்ட் 1 பால் மோர். இலவச பந்து அடிச்சிருக்காரு. செம்ம ஹைட்டாக போயிருக்குன்னு நினைக்கிறேன். சுமன் வராங்க ஃபீல்டர். நல்ல ஃபீல்டிங் அங்க. 2 ரன் ஓடி இருக்காங்க. இதோட 2வது பவர் பிளேவர் முடியுதுங்க. ஸோ யாக்கர் சுமன் இந்த குழந்தைங்க நம்ம வச்ச பேர். ஸோ சுமன், கவி, கல்லல் சங்கர், அருண் ஆண்டர்சன் எல்லாருக்குமே இந்த பிச்சில் வேகம் செம்மையாக எடுக்குது. செம்ம பேஸ் போட்டுருக்காங்க எல்லாருமே. டைமிங்கே கிடைக்க மாட்டேங்குது அவர் அவங்க ஓவர்லலாம். ஸோ இங்கே பாலை விட அதிகமாகவே ஆடிருக்காங்க. ஸோ இதே மாதிரி எடுத்துகிட்டு போனாலே ஏதாச்சும் 2 பால் 3 பால் அடித்தாங்கன்னா மேட்ச் ரிசல்ட் மாறும். சுமன் டு கருப்பு ஃபர்ஸ்ட் பாலிங்க. செம்ம பால் லைன் அந்த லென்த்தில் போட்டார் வித் பேஸோட டாட் பால். செகண்ட் ஒன் லவ்லி பால் ஒரு வைடு ஆக ட்ரை பண்ணி நினைக்கிறேன். ஒய்டு போன பால் ஒரு ஒய்டு. செகண்ட் பால் ரீபாலிங்க. சுமன் டு கருப்பு. வெல் பிளேயர். கீழே தள்ளிட்டு போயிருக்காரு. சிங்கிள். தேர்ட் ஒன் சுமன் டு சதீஷ். பட்டிருக்கு ஒரு டாப் ஏஜ். நல்ல டேக்கனுங்க. ஸோ சதீஷ் தன்னோட விக்கெட்டை லூஸ் பண்ணி வெளியே போறாரு. நியூ பேட்ஸ்மேன் காலி ஸ்விட்ச் ஹிட்டுக்கான ஒரு ட்ரை. டாட் பாலிங்க. ஸோ கமிட்டியில் சொல்கிறது தான், குயிக்காக எடுத்தார் பேட்டை, இருந்தாலும் டைமிங் இல்லைன்னு சொல்லலாம் சுமன் வேகத்துக்கு. ஸோ விண்டு கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸ்கூப்புக்கான ஒரு ட்ரை, அவர் எதிர்பார்த்த பாலை போடலன்னு சொல்லலாம் சுமன். டாட் பால் லாஸ்ட் டூ லவ்லி பால், யாக்கர்ஸ் மேலே யாக்கர்ஸாக போட்டு தள்ளிட்டு இருக்காருங்க. ஸோ லாஸ்ட் ஒன் இது ஓவர் முடிஞ்சிருச்சுங்க, 3 ஓவர் முடிஞ்சிருச்சு. ஸ்கோர் 16, 2 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க கிளவையில். ஸோ சங்கர் வந்திருக்காருங்க அடுத்த ஓவர் போடுறதுக்கு. கீழே தள்ளிட்டு ஓடலான்னு பார்த்தாரு, சரியாக கனெக்ட் பண்ணல பாலில். டாட் பாலிங்க, போன ஓவர் போட்ட சுமன் 2 ரனில் போட்டு போயிருக்காரு. அந்த ஓவரை நல்ல ஒரு கம்பேக்கிங் ஓவர் அமைஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு 2 ஓவருக்கு 14 ரன் போன நிலைமையில் அந்த ஓவரை 2 ரனில் போட்டு போயிருக்காரு சுமன். ஸோ இங்கே சங்கர் ஃபஸ்ட்டு பாலே டாட்டா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. செகண்ட் ஒன் ஒரு நல்ல சுத்து, சரியாக டைம் பண்ணல, பாலை குத்தி வெளியே திருப்பி இருக்காருங்க. ஒரு லெக் ஸ்பின் வேரியேஷன், டாட் பால். தேர்ட் ஒன் அகைன் ஒரு டாட் பால் அடிச்சு போட்டிருக்காரு. 3 பாலையும் 3 வேரியேஷனில் போட்டிருக்காரு. ஃபோர்த் ஒன் லவ்லி பால், யாக்கர் லென்த்தில் விக்கெட் கொடுத்துருக்காருங்க. லைட்டாக ஒரு எட்ஜ் இருந்திருக்கு பேட்டில். கருப்பு தன்னோட விக்கெட்டை லூஸ் பண்ணி வெளியே போகிறாரு. நியூ பேட்ஸ்மேனாக கதிர் வந்திருக்காரு உள்ள. லாஸ்ட் 2 பால்ஸ் மோர். ஃபர்ஸ்ட் 4 பாலில் எந்த ரன்னும் வரல, ஒரு விக்கெட் வந்திருக்கு. நல்லா கட் பண்ணியிருக்காரு பாலைங்க. லாஸ்ட் ஒன் ஐயோ எடுத்துட்டு போய் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் காலிலே போட்டிருக்காரு. டாட் பால் இதோட இந்த ஓவர் முடியுதுன்னு நினைக்கிறேன். 4 ஓவர் முடிஞ்சிருக்கு, 17 ரன்னு, 3 விக்கெட் இழந்திருக்காங்க. சங்கர் செம்மையா போட்டிருக்காரு லாஸ்ட் ஓவரை. இந்த ஓவர் போட சுமன் வந்திருக்காரு, அவருக்கான 2வது ஓவர். போன ஓவரை சூப்பராக போட்டிருந்தாரு. ஸ்ட்ரைக்கில் கதிர். ஃபர்ஸ்ட் பால் டாட் பால், செகண்ட் பால் நல்ல ஷாட்டா கொஞ்சம் ஃபீல்டர் வச்சிருக்காங்க. ஸோ இங்கே விக்கெட், அருமையான ஃபீல்டிங், இங்கே விக்கெட். அவரை தொடர்ந்து நியூ பேட்ஸ்மேன் முத்தானந்தம் கிரீஸில். ஸோ லாஸ்ட் ஓவர் போட்ட சங்கர் 1 ரனில் போட்டார். அதுக்கு முன்னாடி சுமன் போட்ட ஒரு 2 ரன். ஸோ பேக் டு பேக் சிக்கனமாக பந்து போட்டிருக்காங்கன்னு சொல்லலாம், வெற்றியை நோக்கி போயிட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். நல்ல யாக்கிங் லென்த் இது, டாட் பால். நெக்ஸ்ட் பால் ஒரு ரிவர்ஸ் முயற்சி, இதுவும் டாட் பால். நெக்ஸ்ட் பால் நல்ல ஷாட்டான்னு பார்க்கலாங்க. இங்கே ஒரு ஃபீல்டர் இருக்க, ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் பால் டாட் பால் அகெயின். சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே கீப்பர் மிஸ் பண்ணி 1 ரன் ஓடுறாங்க. சரி, டாட் பாலும் கிடையாது, ஒயிட் பிளஸ் 1 ரன். நெக்ஸ்ட் ஒன் அங்கே கீப்பர் கேட்சா, விக்கெட் கொடுத்துருக்காங்க அம்பேர். இங்கே 5 ஓவர் முடிஞ்சிருக்கு, 20 ரன்னு, 5 விக்கெட் இழந்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஓவர் போட அஜித் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் நல்ல ஷாட் ஆஃப் தி சைடில் விரட்டி போயிட்டு இருக்காரு இங்கே ஃபீல்டர். ஸோ 2 ரன். செகண்ட் பால் நல்ல ஷாட்டா, ஸோ அவரே பிடிச்சிருக்காருங்க, டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் நல்ல ஷாட், கவர்ஸில் ஃபீல்டர் யாரும் கேப்பில் வைக்கல. ஸோ இங்கே ஒரு சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் முத்தானந்தம். ஸோ எக்ஸ்ட்ரா பம்பு கீப்பருக்கு பின்னாடி போயிடுச்சுன்னு நினைக்கிறாங்க. ஸோ 4 ரன்னுங்க. நெக்ஸ்ட் ஒன் யாக்கிங் லென்த் அகெயின் ஒரு டாட் பாலிங்க. நெக்ஸ்ட் ஒன் அகல பந்து ஒயிட் பால், போன பால் ஒரு ஒயிட் ரீபால். யாக்கிங் லென்த், ஸோ ஃபீல்டர் சங்கர் பின்னாடி பிடிக்க ஒரு சிங்கிள். 6 ஓவர் முடிஞ்சிருக்கு, 30 ரன் ஆடி இருக்காங்க. ஸோ ரிமைனிங் இருக்கிற இந்த கடைசி 6 பந்த போட கவி வந்திருக்காரு. இன்னும் 31 ரன்னு தேவை. ஃபர்ஸ்ட் பால் டாட் பால், கவி கையிலிருந்து. செகண்ட் பால் உடம்புல பட்டு டாட் பால். இங்கே கிட்டத்தட்ட திருப்பூர் மேக்ஸிமஸ் இந்த மேட்சை வின் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். ரிமைனிங் இருக்கிற 4 பந்துக்கு 31 தேவை. கீப்பர் கேட்சாங்க, ஸோ விக்கெட்டுங்க. தமிழ் அருமையான கேட்ச் எடுத்தார். ஸோ நியூ பேட்ஸ்மேன் உள்ள, அவர் உடம்புல பட்டு டாட் பாலிங்க. நெக்ஸ்ட் பால் நல்ல ஒரு டிஃபென்ஸ். லாஸ்ட் 1 பால் இந்த செகண்ட் இன்னிங்ஸோட, இந்த மேட்சோட. ஸோ இந்த டாட் பாலோட Tirupur Maximus second round win பண்ணி third round-க்குள்ள அடி எடுத்து வைக்கறாங்க. வாழ்த்துக்கள் இந்த ரெண்டு டீமுக்குமே. ஆல்ரெடி third round-ல நெம்மேலி டீம் இருக்காங்க. சோ நெம்மேலி டீமுக்கும் திருப்பூர் மேக்ஸிமஸும் டிசைட் மேட்ச் நடக்க போகுது. சோ அது வேற லெவல் மேட்சா இருக்க போகுது. சோ உள்ளூர் இந்திய சேனல் சார்பாக தேவேல் டீமுக்கு ஹார்ட்ல தெரிவிச்சுக்கலாம். ரெண்டு சேனல் சார் ரெண்டு டீமுக்கும் உள்ளூர் இந்திய சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். ஸ்டே டியூன் गाइस, சப்போர்ட் பண்ணுங்க. மேட்ச் எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க. உள்ளூர் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழ உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.